கல்லீரல் அறுவை சிகிச்சை கொடுக்குறது. அதாவது நம்ம உடம்புல வந்து கல்லீரல் அப்படின்றது ஒரு முக்கியமான உறுப்பு. கல்லீரலில் பிரச்சனை வந்தால் அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான படிப்பு தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சையும் நம்ம பண்ணுறோம். நான் வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் மதுரையிலேருந்து வரோம். ஸோ கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படிங்கிறது கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு, நிறையா நோய்களுக்கு வந்து கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான் ஒரு தீர்வாக இருக்கும். கல்லீரல் தொந்தரவுகள் எதனால் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு அதிகமான குடிப்பழக்கம் உள்ளவங்களுக்கு கல்லீரல் டேமேஜ் வரலாம். ரெண்டாவது, வைரஸ்னால் தாக்குறவங்களுக்கு கல்லீரலுக்குன்னு ஸ்பெஷல் வைரஸஸ் ஸ்பெசிஃபிக் வைரஸஸ் இருக்குது, அதனால் தாக்குனவங்களுக்கு கல்லீரல் டேமேஜ் வரலாம். ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நாங்கள் பார்க்குறது என்ன அப்படின்னா, உடல் பருமன், சக்கரை வியாதி, அதனால் நான் ஆல்கஹாலிக் ஸ்டியேட்டோ ஹெப்படைட்டிஸ் நேஷ் அப்படின்னு இருக்குது. ஸோ அதனால் கல்லீரல் டேமேஜ் வரலாம். ஸோ இதனால் வர டேமேஜ் எல்லாம் மருத்துவ சிகிச்சைகள் பண்ணி அதையும் தாண்டி கல்லீரல் டேமேஜ் ஆயிடுச்சு, கல்லீரல் முழுவதுமாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை தான் ஒரே தீர்வாக இருக்கும். ஸோ கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைன்றது ஒரு பெரிய ஆப்ரேஷன், ஒரு கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துலேருந்து 14 மணி நேரம் பண்ணக்கூடிய ஆப்ரேஷன். நிறைய டாக்டர்கள் சேர்ந்து பண்ணுறோம், மைக்க டாக்டர்ஸு, சர்ஜன்ஸு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் தீவிர சிகிச்சை கிரிட்டிக்கல் கேர் பிரிவில் உள்ள டாக்டர்ஸ் பேஷண்ட்டை பார்த்துக்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு டாக்டர் நிறையா பேஷண்ட்ஸ், 30 பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி இங்கே 30 டாக்டர் சேர்ந்து ஒரு பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய ஒரு சிகிச்சை இது. இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து 90% மேலே சக்ஸஸ் ரேட் உள்ள ஒரு சிகிச்சை. ஸோ அதனால தான் இது பண்ண போகிறோம். ரெண்டாவது, இது கல்லீரல் மாற்றுறது சிகிச்சை இல்லை, லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இல்லை அப்படின்னா வேறு ட்ரீட்மெண்ட் பேசுறது கிடையாது, பேசிக்கலி வேறு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ அப்போ கல்லீரல் மாற்றுறது சிகிச்சை தான் நம்ம பண்ணி பேஷண்ட்டை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இது. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு சில குழந்தைகள் பிறக்கிறப்பையும் சரி, இல்லை அவங்களோட இனிஷியல் 5 to 6 இயர்ஸில் கல்லீரல் டேமேஜ், கல்லீரல் பாதிப்பு வரலாம். அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் கல்லீரல் டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தேவைப்படும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் என்னென்னா, அவங்க அப்பாவோ அம்மாவோ அவங்க கல்லீரலின் ஒரு பகுதியை தானம் பண்ணி அந்த குழந்தையை காப்பாற்றணும். ஸோ இது வந்து லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட்டுன்னு பேர். கெடாவரி டிரான்ஸ்பிளான்ட், அதாவது ஒரு மூளை சாவு அடைந்த நபர் முழு கல்லீரல் அவங்க குடும்பம் நபர்கள் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் முழு லிவரை தானம் பண்ணி பண்ணுறது கெடாவரி டிரான்ஸ்பிளான்டேஷன். அதாவது பிரெயின் டெட் பேஷண்ட்ஸ்லேருந்து எடுக்கிறது, அது முழு கல்லீரல் மாற்றுறது சிகிச்சையாக இருக்கும். குழந்தைங்களுக்கு அவங்க அப்பா அம்மாக்கு வந்து ஒரு பகுதி கல்லீரலை கொடுக்கலாம், அது வந்து லிவிங் டோனர் டிரான்ஸ்பிளான்ட். இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, அப்போலோ ஹாஸ்பிட்டல் மதுரையில் இந்த ரெண்டு டிரான்ஸ்பிளான்ட்டுமே முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் பண்ணுறாங்க, அதாவது சிஎம் ஸ்கீம் சொல்லுவாங்க, அந்த காப்பீட்டு திட்டம் மூலமாக பண்ணுறாங்க. இது பெரிய ஆப்ரேஷன், பேஷண்ட் வந்து கிட்டத்தட்ட 10 நாள் 14 நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 25 லிருந்து 30 லட்சம் ஆகிடும். பட் இது எல்லாமே நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் கொடுக்குது, அந்த ஸ்கீமுக்குன்னு சில எலிஜிபிலிட்டி இருக்குது, அது வந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் அந்த எலிஜிபிலிட்டி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இருக்குது. ஸோ அதனால் அந்த ஸ்கீம் மூலமாகவும் பண்ணலாம். ஸோ இது வந்து மக்களுக்கு போய் சேரணும். ஸோ தட் கல்லீரல் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து இதுக்கான சிகிச்சையை கவர்மெண்ட்டோட ஸ்கீம்லேயே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.